ஹே காய்ஸ், நான் உங்கள் அன்பர்ஸை பேசுகிறேன். எக்ஸல் 2 மினிட் கிளிப்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல் சீக். ஓகே, கோல் சீக்னா என்னங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு டேட்டா வச்சுருக்கேன், அதாவது ஐட்டம், அப்புறம் குவான்டிட்டி, அப்புறம் அதோட ரேட், அதோட டோட்டல் அமௌண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு 9045 ரேட் வருது. சப்போஸ் எனக்கு வந்துட்டு இங்கே 10,000 வரணும், ஆனால் எந்த அமௌண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணால் இங்கே எனக்கு 10,000 வரணும். இதுக்கு நான் 10,000 வரதுக்கு நான் என்ன செய்யலாம், இங்கே போய்ட்டு டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதாச்சும் நான் டேட்டாவை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கலாம். சேஞ்ச் பண்ணி நான் கொண்டு வரலாம், கொஞ்சம் வேல்யூ முன்ன பின்ன போட்டு நான் கொண்டு வரலாம். ஆனால் எனக்கு இங்கே என்ன செய்யணும்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன அமௌண்ட் இருந்தால் எனக்கு 10,000 வரும் அப்படிங்கிறத அதை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் வந்துட்டு கோல் சீக்னு சொல்லுவாங்க. வாங்க, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஐட்டம் ஃபோரோட ப்ரொடக்ஷனை கொஞ்சம் நான் ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரேட்டை வந்துட்டு நான் 10,000 கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, எந்த செல்லை வந்துட்டு நீங்கள் 10,000 ஆகணுமோ அந்த செல்லை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் எனக்கு வந்துட்டு இதாக மாறணும். இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ப்ளஸ் ஆகுது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு இங்கே டேட்டாவுக்கு போய்க்கிறேன். போய்கிட்டு இங்கே வாட் ஆஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா கோல் சீக்னு உங்களுக்கு ஆப்ஷனே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு செட் செல் என்ன வேணும்னு கேட்கும். ஸோ இந்த செல்லை தான் நான் செட் பண்ண போகிறேன் 10,000 வரத்துக்கு. ஸோ அந்த செல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்குது. டூ வேல்யூ, எந்த வேல்யூ உங்களுக்கு தேவை? எனக்கு 10,000 தேவை. ஸோ 10,000 டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை சேஞ்சிங் செல், எந்த செல்லை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 10,000 வேணும்? எனக்கு இந்த செல்லை சேஞ்ச் பண்ணி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணாலும் நீங்கள் வேறு ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல்லை சேஞ்ச் பண்ணி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். அதுவே டிஃபைன் பண்ணிக்கும். அதாவது உங்களுக்கு 52.57 இருந்தால் அந்த குவான்டிட்டி உங்களுக்கு 10,000 நீங்கள் நினச்ச கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இதை நான் ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்துட்டு கோல் சீக்கை யூஸ் பண்ணணும். இந்த கிளிப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் கற்றுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.